தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் தொடக்கி வைத்து வருகிறார். நிலை காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதன்படி 250 கிராமப்புற திருக்கோவில்களின் திருப்பணிகள் நிதி, மேலும் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா வாங்க மானியம் போன்ற பல்வேறு திட்டங்களை வழங்கி வரும் நிலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். துணை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாக கட்டடத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பாக்கம் கிராமத்தில் 2,40,15,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாக கட்டடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அதே போன்று பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் பதிவு பெற்ற பெண் ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வழங்குவதற்கான மானியம் வழங்கும் திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்ததோடு 500 பெண் ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வழங்குவதற்காக தலா 100,000 மானியம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து 10 பயனாளிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட புதிய ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கான பதிவு சான்று மற்றும் அனுமதி ஆவணங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். நந்தினி, இந்த பல்வேறு திட்டங்களுக்காக எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, ஒவ்வொரு திட்டத்திற்கும் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் பெரும்பாகம் கிராமத்தில் 2,40,15,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வளாகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அதே போன்று பார்த்தோம் என்றால் ஆட்டோ ரிக்ஷா வழங்குவதற்காக 500 பெண் ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோ ரிக்ஷா வழங்குவதற்காக தலா 100,000 மானியம் வழங்கும் திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால் 1,250 கிராமப்புற திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு கோவில்களுக்கும் 2,00,000 ரூபாய் வீதம், 50 கோடி ரூபாய்க்கான வரைவோலைகளை வழங்கிடும் அடையாளமாக 20 நிர்வாகம் மற்றும் பூசாரிகளிடம் திருக்கோவிலின் திருப்பணிகள் மேற்கொள்வதற்காக வரைவோலைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் ஒவ்வொரு துறை சார்பாக திட்டங்களுக்கும் அதற்கென நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தற்போது அந்த திட்டங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் தொடங்கி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி. மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கும், அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும், கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் துறை அதிகாரி அவர்களுக்கும், பத்திரிகை நிருபர் அவர்களுக்கும்